ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் உணவு பூதரகம் வித் சந்தியா தியாகராஜன். ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னா, ஒரு டின்னர் அண்ட் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். இது அப்படியே நான் ஹஸ்பண்டுக்கு பேக் பண்ணுறதுக்காகவும் செஞ்சிட்ருக்கேன். ஸோ இப்போ என்னென்னா, நான் காலையில் எழுந்ததுமே ராத்திரி ரெடி பண்ண காயெல்லாம் வெட்டி வச்சுட்டேன். அதுக்கு முன்னாடி ரெண்டு பேக்கெட் சேமியாவையும் ஒரு கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த கடாயில் இருக்கிற சேமியாவை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அது ஏற்கனவே ரோஸ்டட் சேமியா தான், பட் ஸ்டில் நான் வந்து ஒரு 2 செகண்ட்ஸ் அதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இன்னொரு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி 2 பட்டை 2 லவங்கம் சேர்த்துக்கிட்டேன். நல்லா பொரியட்டோன்னு ஒரு டீஸ்பூன் சோம்பு அதையும் அதில் சேர்த்துக்கிட்டு, ஒரு பெரிய வெங்காயம் அதையும் அதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். நல்லா வதங்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் போல் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா அதையும் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுட்டேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, எல்லாம் நல்லா வதங்கட்டும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் 1 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. 2 பச்சை மிளகாய் நடுவில் நல்லா ஸ்லிட் பண்ணி தாங்க சேர்த்துருக்கேன். ஏன்னா முழுசாக போட்டால் சம்டைம்ஸ் அந்த காரம் ஏதாவது பட்டா குழந்தைங்க வேணாம் சொல்லிடுவாங்க. அப்புறம் நறுக்கி வச்சுருந்த சில வெஜிடேபிள்ஸையும் இங்கே நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். கேரட், கோஸ், பீன்ஸ், குடமிளகாய். இதில் வந்து கேரட், பீன்ஸ், கோஸ் மட்டும்தான் இப்போ சேர்க்குறேன். ப்ளஸ் உருளைக்கிழங்கு தொளி எடுத்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போ நான் சேர்த்துருக்குறேன். குடமிளகாய் மட்டும் கடைசியில் சேர்த்துக்க போகிறேன். அண்ட் வேக வச்ச காலிஃப்ளவரையும் கொஞ்சம் நேரம் கழித்து தாங்க சேர்த்துக்க போகிறேன். நான் ஆல்ரெடி நான் அதை வேக வச்சுட்டேன். இப்போது இதெல்லாம் வேகிறதுக்காக கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி மறுபடியும் திறந்ததுக்கப்புறமா நல்லா அதை வதக்கி விட்டுறேன். ஏன்னா உருளைக்கிழங்கெல்லாம் ஈவனாக வேகணும் இல்லையா. ஸோ நல்லா வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் தட்டு போட்டு மறுபடியும் மூடிடுறேன். இப்போ லெட்டு திறந்ததுக்கப்புறமா 1 டம்ளர் போல் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஏன்னா உருளைக்கிழங்கு ஸ்டில் எனக்கு வேகாமல் இருந்தது. ஸோ நான் 1 டம்ளர் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் லெட்டு வச்சு மூடிட்டேன். 2 மினிட்ஸ் அந்த தண்ணியோடு சேர்ந்து நல்லா வேகட்டோன்னு அதை அப்படியே விட்டுட்டேன். இப்போது நான் குத்தி பார்க்கும்போது உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்துட்டு இருந்துச்சு. இப்போது 3 முட்டையை எடுத்து நல்லா எல்லா காயும் ஒதுக்கிட்டு அந்த முட்டையை அதில் எடுத்து ஊற்றிட்டு எல்லா காயோடையும் சேர்த்து நல்லா எல்லாம் ஒன்று சேர வர மாதிரி ஈவனாக நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போது வேக வச்ச காலிஃப்ளவரையும் இதில் சேர்த்துருக்குறேன். ஏன்னா முன்னாடியே நம்ம சேர்த்துட்டோன்னா அது இன்னும் குழஞ்சிடும், அதனால் இப்போ சேர்த்துக்கிட்டேன். இப்போது 1 டீஸ்பூன் போல் கார மிளகாத்தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா கிளறி கொடுத்துட்டு 1 டீஸ்பூன் போல் சிக்கன் பவுடர் சேர்த்துருக்குறேன். எந்த பிராண்டுனாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா நம்ம வதக்கி கொடுத்துடலாம். இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போது நான் சேமியாவுக்கு தேவையான எல்லா தண்ணியையும் இந்த ஸ்டேஜ்லேயே நான் ஊற்றிக்க போகிறேன். மறுபடியும் நல்லா கிளறி கொடுத்துட்டு நல்லா அதை வேகட்டோன்னு மறுபடியும் கொஞ்சம் நேரம் நம்ம லெட்டை வச்சு மூடிடலாம். திறந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி, அப்புறம் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த நம்மளோட சேமியாவையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துடணும். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற தண்ணியே போதுமானது. ரொம்ப சேர்த்துக்கிட்டால் அது வந்து ரொம்ப அப்படியே எப்படி சொல்கிறது, ஜவ்வு மாதிரி இருக்கும். எனக்கு அப்படி இருந்தால் பிடிக்காது. நல்லா உதிரி உதிரியாக நல்லா பொல பொலன்னு இருக்கணும். அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். அது எடுத்து வச்ச பொங்கல் மாதிரி இருந்தால் அது நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி எடுத்து நல்லா கிளறி கொடுத்தா சூப்பராக இருக்கும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சீரியஸ்லி இதை வாயில் வச்சு டேஸ்ட் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை. இப்போ நான் நல்லா வெட்டி வச்சுருக்கிற குடமிளகாவையும் அதில் சேர்த்துட்டு, குடமிளகாவை நம்ம கடைசியில் தான் சேர்க்கணும்.
அப்படி நம்ம முன்னாடியே சேர்த்துட்டோம்னா அதோட டேஸ்ட் அதோட ஃப்ளேவர்லாம் நமக்கு வராமலே போயிடும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அதை பின்னாடி சேர்க்கும் போது. அது வேகாதுன்னு இல்லை, அந்த காய் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மினிட்ஸ்லேயே அது சூப்பராக வெந்துடும். ஸோ முன்னாடியே போட்டுட்டால் ரொம்ப குழஞ்சிடும் அண்ட் டேஸ்ட்டும் தெரியாது. ஸோ கடைசியில் கொத்தமல்லி போட்டு இறக்கி நல்லா ஒரு 2 தடவை நல்லா கிளறி கொடுத்துட்டு பார்த்தா நம்மளோட சூப்பரான சுவையான சேமியாக கதம்ப சேமியா, அதாவது முட்டை போட்டு கதம்ப சேமியா ரெடி. இதை நான் சுட சுட ஹாட் பாக்ஸில் போட்டு மூடிட்டு அப்படியே என்னோடய ஹஸ்பண்டுக்கும் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா அன்றைக்கி வந்து இதுதான் என் ஹஸ்பண்ட் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இந்த சூப்பரான ரெசிபியை உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மீட் பண்ணுறேன் அன்டில் பாய் ஃப்ரெண்ட் சந்தியா தியாகராஜன்.